ஏ கருப்பாகார் ஏ மூனியாமுன் ஏ என்ன சொரத்த சொல்ல மாட்டேங்கிற என்ன அருக்காணி சாணி பொறுக்கவா பார்த்தா தெரியல அதான் ஊர்ல இருக்கிற ஆடு மாடு கோழியில அடுத்த வாரம் சந்தையில கூட விக்க போறாங்களே அப்புறம் எங்க போய் பொறுக்குவே சாணி அடுத்த ஊர் ஆடு மாடுகளை நம்பி போவேன் உன்ன மாதிரியே அடுத்தவங்க ஆட்டையை போட்டு பழைக்க மாட்டேன் அடுத்தவங்களை ஆட்டையை போறது ஒரு களத்தா அது என்ன தவிர வேற எவனுக்கு தெரியல ஒரு சோடா சாப்பிடுறது சோடா அப்படியே போடா போ போ உழைச்சிட்டு உச்சி வயல உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு சோடா சாப்பிட்டீங்கன்னா குத்தாள அறிவு மாதிரி குழுகுளும் இருக்கும்ல குத்தாளத்துல குழுகுளும் இருக்கும் வயிற்றுல கலப்பம் போடா என்னண்ணே ஆண்டவ மாதிரி இருக்கீங்க சாப்பிடுங்கண்ணே போனி பண்ணுங்கண்ணே ஆண்டவங்கிறான் அப்ப ஆட்டையை போட்ட வேண்டியதுதான் ஆண்டவங்கிட்ட பெரிய வார்த்தையை சொல்ல சோடா கொடுப்பா என்ன ஆண்டவா அப்படியே நமக்கு ரெண்டு பண்ணி சொல்ல வாங்கி வீசப்போ என்னண்ணே சத்தம் கேக்குது உள்ள எது கசமுசா நடந்துகிட்டு இருக்கா சுமுசா நடக்குது என் மாம உரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க உரம் போட்டுக்கிட்டு இருக்காரா இந்தாங்க பன்னீர் சோடா இத குடுங்க காத்து தனியா கக்கூஸ் தனியா சும்மா பிச்சுக்கிட்டு போவோம் அதுவும் சரிதாப்பா ஏ மாமா இந்தா புடிச்சுக்கா ஓடு மாப்பிள்ளே இந்தா புடிச்சுக்கா சரியான முட்டா பசங்களா இருக்கானுங்க இன்னைக்கு உனக்கு தலையில முளக அரைச்ச வேண்டியதுதான் தூத்துக்குடி ஜில்லாவிலே பன்னீர் சோடால கால் கழுவுன ஒருத்தனா மாப்பிள்ள இன்னைக்கு தான் சுகமா இருக்கு மாமாப்பிள்ள போலாம் 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 ஆண்டவா காசு கொடுத்துட்டு போங்க எதுக்கடா காசு கேக்குற பன்னீர் சோடா குடிச்சீங்கல்ல என்ன என்னன்றா கூப்பிட்டேன் ஆண்டவனு கூப்பிட்டேன் ஆண்டவனுக்கு படையல் போடுறதெல்லாம் காசு கொடுங்க தானா ஏன்னா சோளம் பொங்கல் பொறின்னு கடவுளுக்கு வச்சு படைக்கிறீங்களே எந்த கடவுளா காசு கொடுத்துருக்கா நானும் கடவுள் தான்டா எனக்கு தெரியும்டா நானும் உங்களை மாதிரி ஆட்டிய போடுவேன்டா விட மாட்டேன்டா டேய் காசு கொடுக்க பேரியா இருக்குடா மாப்பிள்ள உங்க ஆயுதத்தை எடுங்க மாப்பிள்ள என்னடா பெரிய ஆயுதம் ஏக பாட்டி தான் அடுக்க போற நான் பாக்காதான் சோழ காசு வேணாம் மாட்டாயா பாடுறாவே என்ன மாமா ரசனை இல்லாதவனா இருக்கான் மாமா மாப்பிள்ள சைக்கிள் நம்மளது எடுத்துக்க பாறைப்பட்டி பஸ் வருமா பாறைப்பட்டி பஸ் வருமா இந்த பஸ் போகுமா போகாதுன்னு நானும் என் மாமனும் ஊருக்கு போகணும் நீ சொல்லணும் அது வரைக்கும் இங்கே நிக்கணும் சோடா பாட்டிலோட சைக்கிளையும் சேர்த்து புடுங்கினவங்க தானே நீங்க இருங்கடி இன்னைக்கு உங்களுக்கு தண்ணி காட்டுறேன் அண்ணா இந்த வண்டி போகணும் நிறுத்தி இருக்கீங்க ஒன்பது கண்டக்டர் ஆறு டிரைவர் பஸ் என்ன பாகிஸ்தான் பார்டர் இருக்கா போது மாத்தி மாத்தி ஓட்டுறதுக்கு இவங்க எல்லாம் ஓசியில போயிட்டு இருந்தாங்கன்னா கவர்மெண்ட் எப்படி லாபம் இங்க பாரு மாமல அநியாயத்தை என்னங்கடா கேக்க ஆள் இல்லன்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா காசு குடுத்து போறவன கீழே உட்கார வச்சிட்டு ஓசியில போற நீங்க மேல உட்காந்துருக்கீங்களா நீ கீழே இறங்கடா நீங்க மேல காக்கி சட்டை போட்டிருந்தா டிரைவரும் கண்டக்டரும் தானா போலீஸ்காரன் ஒருத்தர் இருக்கா தெரியுமாடா உங்களுக்கு ஓசியில டீயை குடிச்சிட்டு கொள்ளைய போறான்னா ஒருத்தனையும் காணா கோவிந்தா 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 மந்தைக்கு போகணும் எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போன மாதிரி தான் எவனையும் காணுமே சரி இன்னைக்கு நம்ம காசுல டீ குடிக்கிற போல இருக்கு மாட்டீங்கடா பட்ட சூடா ஒரு டீ போடு சூடா நெருப்புதான் அள்ளி தரணும் டேய் நான்லாம் டீ கோழிடா எதை கொடுத்தாலும் முழுங்குவேன் டீ போடு காசு குடுக்கறோம்டா காசு கொட்டி கொட்டிக்க இதையும் டீனு குடிக்கிறோம்ல அந்த தெனா வட்டுறா கோவிந்தா வா கோவிந்தா டீ குடிக்கிறியா சொல்லு கோவிந்தா தம்பிக்கு ஒரு டீ போடப்பா நமக்கு யோகம்ப்பா வந்து மாட்டினான்ல இன்னைக்கு இவன் தலையில முளக அரைச்சிருவான் கோவிந்தா வசமா மாட்டிக்கிட்டான் இன்னைக்கு இவன் தலையில முளக அரைச்சிருவான் போட்டோம்ப்பா கோவிந்தா 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 ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா ஆமா கோவிந்தா என்ன பாவல சூடா போட்டிருக்க முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும் சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும் கோவிந்தா நீ ரொம்ப சூடா இருக்க ஆமா கோவிந்தா கெட்ட பையன் சூடாவே போட்டு பழகிட்டான் காலையில வாழட்டிய ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களையா இது நியாயமாயா இந்த எழுபட்டு பைய மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரங்க ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா பாருடா பால பாருடா காஞ்சி கறி ஆயிடுச்சு ஏண்டா பட்டைய ராமத்தையும் போட்டு ஆறு ஆட்டே போட வந்தீங்க ஏய் உங்களை விட மாட்டேன்டா இங்க வாங்க இந்த வேலைக்கு போ அம்மா மாப்பிள்ள இதெல்லாம் நம்மளுக்கு சரிபட்டு வராது ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும்
நான் தான் காலமாட்டிலேயே பால் கறக்குறவன். இந்த ஒட்டகத்துக்கிட்ட கறக்க முடியாதா? இப்ப பாரு இந்த பேய்ச்சாமி கறக்குற அழக. தென்பகமே தென்பகமே தென்பொதிகை சந்தனமே. மாப்பிள, இந்திக்கார ஒட்டகத்துக்கிட்ட தமிழ்ல பாட்டு பாடினா எப்படியா பால் கறக்கும்? ஏத்தா இங்க பொழப்ப பார்த்தா அவனுக்கு சிரிப்பா இருக்கா? பாட்டு கேட்டவனே தானா பால் கறக்குது? ஆமா மாமா, இவகிட்ட நிறைய சரக்கு இருக்கு. எப்படியாச்சும் இவகிட்ட பாட்டை கறந்துட்டோம்னா அப்புறம் ஈஸியா ஒட்டகத்துக்கிட்ட பாலை கறந்துடலாம். எப்படி ஐடியா? கரெக்டா பாட்டை புடிச்ச பாப்புல. இந்தா பாட்டுக்க. உங்க பேர் என்ன? ரொம்ப நல்ல பேர். இப்ப பாடின பாட்டை எனக்கு சொல்லி தருவீங்களா? ரேப்புக்குரா ரேப்புக்கா? ஆமா, உண்மையிலேயே அவன் ரேப்புக்கு தான் கூப்பிடறாளா? மாப்பிள்ளே, சொர்க்கத்துக்குள்ளதான் நரகம் இருக்கு, ஆனா நரகத்துக்குள்ளேயே சொர்க்கம் இருக்கு. மாப்பிள்ளே அதிர்ஷ்டம் அழைக்குது, விட்டுற கூடாது. நாம ஆமா ஒழுங்கா சொல்லு, ரேப்புக்கு தான் கூப்பிடறாளா? கண்டிப்பா. மாப்புள, ஊர்ல உடுக்கடிக்கு தெரியும்னு ஆட்டைய போட்டுக்கிட்டோம், இங்க வந்து ஒட்டகத்தை மேய்ச்சலி பருப்பு எடுக்கிறாங்க. மாப்புள, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், எங்கேயே பாத்துட்டு இருக்க? சும்மா எரியா நோய் நின்னுகிட்டு. அவ பாட்டுக்கு அன்னைக்கு ஒரு மார்க்கமா வந்து ரேப்புக்குறா ரேப்புக்குறான்னு சொல்லிட்டு போயிட்டா. நானும் என்னைக்கிடா சிக்கும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவளும் பாக்குறா, நானும் பாக்குறேன், ரேப்புக்கு தான் ரெடி ஆக மாட்டேங்கிறா. பக்கத்துல ஒருத்தன் ஆட்டுக்கு காவா காக்குற மாதிரி என்னையே பாத்துக்கிட்டு இருக்கா. விடுமாப்பிள்ள, யாரும் கேட்டுருவான்? யோ, நீ அந்த பொண்ணு கண்ணனா? ஏமண்டி, இல்ல ஊரோட மொத்தமா வந்துருக்கியான்னு மாமன் கேக்குது. ஏமண்டி, உங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குற அப்படி மாமே. ஏமண்டி, யோ மாப்பிள்ள, அவன் தங்கச்சி பேரு ஏமண்டிங்கிறா, அவன் பேரு ஏமண்டிங்கிறா, அவங்க அப்பன் பேரும் ஏமண்டிங்கிறா. உடனே நீ சக்கரை மண்டி, வெள்ளை மண்டி, தேங்காய் மண்டி மாதிரி சொல்றாங்களேன்னு நினைச்சிட்டே ஆக்கும். நம்ம ஊர்ல ரங்கசாமி, ராமசாமி, கருப்பசாமி பேர் வைக்கிற இல்லையா? படத்துக்கே சாமுண்டின்னு பேர் வைக்கிறான். ஒரு குடும்பத்துக்கு ஏமண்டின்னு பேர் வைக்கப்படாதா? ஆமா ஆமா, இருக்கு இருக்கும். ஆமா, எந்த ஊரு? ஏமண்டி. மாப்பிள, அவ ஏமண்டி ஏமண்டி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ கனப்போயமா கேட்டுட்டு இருக்க. கொஞ்சம் இரு மாமா, நான் உங்க பேரை கேட்கல, உங்க ஊர் எதுன்னு கேட்டேன். ஏமாண்டி, என்னடா எது கேட்டாலும் ஏமாண்டி ஏமாண்டி, முள்ள மட்டும் பிறந்தவனே, யாரடா கிண்டல் பண்ற? ஊர்ல பேய் ஓட்டிக்கிட்டு ஒட்ட ஒட்டனு இறக்காரமா? ஏமாண்டி, கொட்டது 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 கொட்டது. ஆளுக்கு ரெண்டு அடி போட்ட உடனேதான் அண்ணன் தங்கச்சி ஊரு பேரை சொல்றாங்க. ஊரு பேரு கொட்டது. ஊரு பேரை சொன்னா இன்சியல சொன்னானா? ஏ, உனக்கே இன்சியல் கிடையாது, இதுல ஊருக்கெல்லாம் இன்சியல் வைப்பாங்களா? மாப்பிள, நம்ம ஊர்ல கல்லுப்பட்டி டீ கல்லுப்பட்டி இல்ல, அந்த மாதிரிதான். அதுவும் கரெக்ட் தான். எந்த உனக்கு என்ன தைரியம் இருந்தா நான் வீட்டுக்கு வச்சு ஏன் பொண்ணு மேல கை வைப்பேன்? ஏமா, நீ செப்பு நினைச்சவன் பாட்டுக்கு கேட்டவன இப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து அடிக்கிறீங்களா? ரேப்புக்குறான்னா நாளைக்கு வான்னு அர்த்தம்டா. மன்னிச்சுக்கங்க மகாஜனங்களே, அப்படின்னா நான் இன்னைக்கு வந்ததா தப்பா? அப்ப நாளைக்கு வர்றேன். ரேப்புக்குறான்னு இப்படி கூப்பிட்டு வச்சு ஆப்பா. மாப்பிள்ள, நீ எங்க ரேப்புக்குறாரா? நீ அதேதான் அதேதான். இவளுங்கெல்லாம் உடவைய கோணமா வரைஞ்சு கட்டி இருக்கும் போதே கொஞ்சம் உசாரா இருந்திருக்கணும். மாமா, பொம்பளைங்களே இல்ல, எல்லாம் புடவை கட்டின பொன்னம்பளம். அங்க ஏதாவது அடியா? அங்கேயேதான் அடிச்சாங்க உனக்கு. அது என்னமோ அங்கேயே கங்கணம் கட்டி அடிக்கிறாங்க. வா மாப்ள, போலாம். மே சப்பாத்தி வாலா ஹூம், ஜே ஃபஸ்ட் டைம் தேக்கா ஹூம்.
சொல்லு மாப்பிள்ள. என்ன இந்த அறி அடிக்கிறாங்க, நம்மளாம் இதுக்கா வந்தோம். இன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நாமளும் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு வைக்க போறான் பாரு இந்த பேய்ச்சாமி ஆப்பு. சுமர சுண்ணம் சப்பாத்தி வாழா நாங்க, இட்லி வாழாடா, ஏ பானிபூரி வாழா நாங்க, மதராஸ் வாழா. எதுடா அடிமை மொழி, தமிழை பத்தி தெரியுமா உனக்கு? அகத்தியர் கண்டது தமிழ் தான், வள்ளுவர் எழுதுனது தமிழ் தாண்டா. வார்த்தைக்கு வார்த்தை மனுஷனை வாழ கத்து கொடுத்ததே தமிழ் தாண்டா. அது அடிமை மொழி இல்லடா, அத்தனை மொழிக்கும் அது ஆதிமொழிடா. ஏய், பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அம்மான்னு தமிழ்ல தாண்ட கத்தி பிறக்கும், வேற எந்த மொழியும் கிடையாதுரா. தபார், நானும் தமிழ் தாண்டா. இனிமே தமிழை பத்தியோ இல்ல தமிழை பத்தியோ தப்பா பேசுன திறந்து விடு. பொதுவா பொதுவா எவ்வளாமையோ விளைய வேணும். மெதுவா மெதுவா